நமக்கு இப்படிலாம் பலன் கிடைக்குமாமா அப்படியா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம பரலோகத்தில் எங்கேயா ஒரு மூலையில் இருந்தால் போதும்னு நினைக்கிற மாதிரி ஆட்கள். ஆனால் ஏழை கூப்பிடும்போது நீ கவனியாமல் போனால் நீ கூப்பிடும்போது நான் கவனிக்க மாட்டேன். உங்கள் வீட்டுக்கு தர்மம் கேட்டு யாராவது வர்றாங்கன்னு வச்சுங்க, செய்யுங்க, உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. ஆனால் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன், அடுத்த விடுப்பார், அடுத்த விடுப்பார், அடுத்த விடுப்பார். விலையேற பெற்ற பலன், பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் விலையேற பெற்றது அந்த பலன் போச்சு. இப்போ அங்கே சுவிட்சை போட்டால் பறக்கும், பேரே தெரியுது. என்ன சொல்லுவார் வாங்கி கொடுத்தவர், இனிமேல் சுவிட்ச் ஆன் பண்ணாதீங்க, அது ஓடாமலே இருக்கட்டும். ஏன்? அப்போ தான் என் பேர் தெரியும். ஐயோ, உனக்கு அடுத்தவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இது 25வது நாள். உனக்கு எதுக்கு இப்போ அவங்ககிட்ட போய் சொல்லணும்? ஐயோ, உடனே பாஸ்டர் ஃபோன் அடிச்சு ஏன் வரலன்னு வரு. எதுக்கு? சரி போயிடுவோம், போ, போச்சுங்க, பலன் போச்சுங்க. மனுஷருக்குன்னு செய்யுங்க, இப்போ நீங்கள் மனுஷருக்குன்னு செய்யுங்க. நம்ம எவ்வளவோ செஞ்சோம் ஆண்டவர்கிட்ட, இது ஒன்றும் தப்பு செஞ்சுட்டு இருந்தால் ஒன்றும் பாவம் இல்லை அப்படின்னு நீ நினைச்சு பாவம் செய்யாத, கிறுக்கிருவ, கிறுக்குனா பலனே போச்சு போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் வேத ஆராய்ச்சி வகுப்புக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் வேத ஆராய்ச்சி வகுப்புக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே நித்திய ஜீவன் உண்டு என்று அறிவீர்களே. என்னை குறித்து சாட்சி விடுகிறவன் அவைகளே என்று சொன்னவரே, தேவனே, உம்மை குறித்து சாட்சி விடுகிற வார்த்தைகளும் என் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக எங்களை நடத்துகிற வார்த்தைகளும் ஆகிய உம்முடைய திருவசனங்களை தேவனே நாங்கள் தியானிக்க போகிறோம்ப்பா. ஆண்டவரே, அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, வசனங்களை கற்றுக்கொள்ள உணர்வுதாரும் வாழ கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆம். எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். கடந்த 20 வாரங்களாக நாம் தியானித்தோம். இன்றைக்கு 21வது வாரமாக எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் லூக்காளின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் தியானித்தோம். உங்கள் இருதயங்கள் பெருந்தின்றினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வருவதற்கு முன்பாக என்னென்ன அடையாளங்களெல்லாம் நடக்கும் என்பதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? நினையாத நேரத்தில் அந்த நாள், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள், உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற காரியத்தை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு தம்முடைய சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கும் வரலாம், அப்படி வரும்போது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமே என்கிற காரியத்தை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். விசேஷமாக இயேசு கிறிஸ்து சொன்னார், தங்கள் எஜமான் கல்யாணத்தின் வந்து தட்டும்போது உடனே திறக்கும்படிக்கு அவர் எப்பொழுது வருவாரோ என்று காத்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் அப்படி சொன்னார். அப்படி சொல்லும்போது அதை நாம் என்ன செய்யணுமா? எந்த நேரத்தில் இயேசு வரலாம், வந்து தட்டும்போது உடனே திறக்கணும்னா கதவு நிலையருகே இருக்கணும். கதவருகே இருந்தால் தான் உடனே திறக்க முடியும். அதைத்தான் இன்னொரு இடத்துல சொன்னார், வாசல் அருகே உட்கார்ந்து என் நிலையின் அருகே நிலைத்திருந்து
எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னார். அப்படியானா வாசல்ல உட்காந்து நிறைய உட்காந்து ஆண்டவர் சொன்ன வசனங்களின் முடியெல்லாம் நம்ம செய்யும் போது அவர் வரும்போது அவரை சந்திக்கலாம். அது எந்த நேரத்தில் வந்தாலும் அவரை சந்திக்க முடியும். நான் ஒரு உதாரணம் சொன்னேன், 10 கன்னிகள் இருந்தாங்க. 10 கன்னிகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமாக இருந்து மணவாளன் வருகிறார்னு சொன்ன உடனே ஆயத்தப்பட்டு போய்விட்டார்கள். அப்படியே நானும் நீங்களும் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மணவாளன் இயேசு வரும்போது ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அப்படியானால் புத்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அதையும் தியானித்தோம். புத்தி உள்ளவன் பொல்லாப்பை விட்டு விலகிறவனாக இருப்பான். அப்படின்னா பாவம் செய்ய மாட்டான், பாவத்திலிருந்து முற்றிலும் விலகிறவனாக இருப்பான். ஒன்று. ரெண்டாவது, புத்தி உள்ளவன் ஆண்டவருடைய வசனத்தின்படியே வாழுகிறவனாக இருப்பான். மூன்றாவது, புத்தி உள்ளவன் தேவன் தருகிற கிருபையை தன் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவனாக இருப்பான் என்று சொல்லி பார்த்தோம். அப்படியானால் தேவன் கிருபையை தந்தால் அந்த கிருபையை எப்படி செயல்படுத்துவார்கள், அந்த கிருபை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை தியானித்தோம். ஒரு மனிதன் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார் மனுஷனுக்கு, கிருபை பெற்றுக்கொண்ட அவன் கிருபை வைத்து ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும், அதை தியானித்தோம். ரெண்டாவது, ஆலயத்துக்குள் பிரவேசித்து தேவனை தொழுது கொள்கிறவனாக இருப்பான், கிருபை பெற்றவன். மூன்றாவதாக, தேவனுக்கு உற்சாகமாய் காணிக்க கொடுப்பான், பரிசுத்தவான்களின் குறைவிலே அவளுக்கு உதவி செய்வான் என்றும் பார்த்தோம். அதோடு மாத்திரமல்ல, கிருபையை பெற்றவன் முதலாவது தன்னை தானே கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பான், இரண்டாவதாக தன்னைத்தானே தன்னை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஒப்பு கொடுப்பான் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் எச்சரிப்பு என்கிற தலைப்பின்களே ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 2 யோவான் 8வது வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் வரும்போது பலன் தருவாராமே, அப்படியானால் பலன் எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிக்கிறதும் இல்லை, நம்ம அதுக்கு பற்றி கவலைப்படுறதும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, செய்கைகளின் பலனை, நீங்கள் செய்த செய்கைகளுக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் அதை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வேதம் என்ன சொல்கிறது, கொலோசேயர் 3வது அதிகாரம் 23வது வசனம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிப்பதனாலே பரலோகத்திலே உங்களுக்கு பலன் உண்டு என்பதை அறிந்திருக்கணும். அப்படியானால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், அவருக்காக செயல்படுறோம், இவைகளுக்கெல்லாம் நமக்கு பலன் உண்டு, பலன் தருகிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம இதை யோசிக்கிறது இல்லை. ஏதோ ஆண்டோட வார்த்தை நம்ம செய்யணும், ஆண்டவர் ஆராதிக்க வேண்டிய நம்ம கடமை செய்கிறோம், அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் தேவனை ஆராதிப்பதன் மூலமாக அல்ல வந்தால் சேவிப்பதன் மூலமாக அவருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக பரலோகத்திலே நிலையான பலன் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது, கட்டாயம் உண்டு. அதாவது டிவிஎஸ் கம்பெனியை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் டிவிஎஸ் ஐயங்கார், அவர் வந்து அது ஃபாரின் கம்பெனி, அது அந்த டிவி சுந்தரம் ஐயங்கார் அந்த ஃபாரின் கம்பெனியில் உள்ள ஓனருக்கு மிகவும் உண்மையும் உத்தமமாக வேலை செய்தது நிமித்தமாக அந்த ஃபாரினர் போகும்போது இதை நீயே வச்சுக்கன்னு கொடுத்து போயிட்டான். இந்த கம்பெனி நமக்கு தருவார்னு அவன் நினைக்கல, ஆனால் அவன் செய்த சுந்தர ஐயங்கார் செய்த அந்த காரியங்களெல்லாம் பார்த்த அந்த கம்பெனி ஓனர் போகும்போது நீயே வச்சுக்கப்பான்னு கொடுத்து போயிட்டேன். பெரிய கம்பெனி, இன்றைக்கி அதை ரொம்ப அட்வான்ஸ் பண்ணி பல பல கம்பெனிகள் ஆரம்பிச்சுருக்காங்க. ஆனால் செய்த செய்கைக்கு அவருக்கு ஒரு பலன் கிடைத்தது.
அப்படியே தேவன் நமக்கு அவரை சேவிப்பதனாலே உண்டாகிற பலன் நமக்கு தரப்புகிறார். ஏனென்றால் இயேசுவே சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு என்ன சொல்கிறார்? நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவன் செய்யத்தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு வரும்போது நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருப்பாராம், நமக்காக பலனோடு கூட வருகிறார். அப்படி வரும்போது அந்த பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அளவிற்கு நம்முடைய ஜீவியம் இருக்கு. அந்த பலன் எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுகிறது எபிரேயர்கள் நிருபம் 10:34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அருமையானவளே, அங்கே தேவனுடைய மனுஷன் எழுதுகிறார், நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் எனக்கு ரொம்ப உதவிச்சீங்க, பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுமான சுதந்திரம் பலன் உண்டு என்று அறிந்து நீங்கள் இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சீங்கன்றார். அப்படியானால் அப்படி செய்தவர்கள் பரலோகத்திலே பலன் உண்டு என்பதை அறிந்து செய்திருக்கிறார்கள் சொல்லிட்டு 35:1. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். அருமையானவளே, நீங்கள் எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சீங்க, பரலோகத்திலே பலன் உண்டு என்பதை அறிந்து இப்படியெல்லாம் எனக்கு நீங்கள் நன்மை செஞ்சீங்க, காரியங்களை செஞ்சீங்க, ஆனால் மிகுந்த அந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க. அது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. நீங்கள் செய்த பிரயாசத்தின் காரியங்கள், நீங்கள் தேவனுக்காக செயல்பட்டது, ஊழியனாகிய எனக்கு நீங்கள் செயல்பட்ட காரியங்கள், இவைகளெல்லாம் தேவன் கணக்கில் வைத்திருக்கிற நிலையான மேன்மையான சுதந்திரம் பரலோகத்தில் உண்டு. ஆகவே அந்த மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. பலன் உங்களுக்கு உண்டு, அதை இழந்துடாதீங்க, விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. அந்த தைரியம் போச்சு, பலன் போச்சு. ஆகவே தேவன் தரப்போகிற பலன் எப்படி இருக்கும் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:10. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். என்னமா இப்போ பரிசுத்த நகரமாகிய பரலோகம் அது இறங்கி வருது. பரலோகத்திலிருந்து, பரலோகங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. இந்த வானத்தை கூட பரலோகம் தான் இருக்குது, ஹெவன் தான் இருக்கும். 3வது வானம் அதுவும் பரலோகம் தான் இருக்கும், ஹெவன் தான் இருக்கும். ஸோ பரலோகத்திலிருந்து பரிசுத்த நகரம், நம்ம தங்க போகிற அந்த நகரம் இறங்கி வருதான். அது எப்படி இருக்குதுமா? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வீதி, அதாவது தெரு, சுத்த பொண்ணாக இருக்குமா? சுத்த பொண்ணு அப்படின்னா இன்றைக்கி மனிதர்கள் போட்டிருக்கிறது 18 கேரட்டாக இருக்கலாம், 20 கேரட்டாக இருக்கலாம், மேக்ஸிமம் 22 கேரட்டாக இருக்கலாம். ஆனால் சுத்த பொன் என்பது 24 கேரட். அந்த பளிங்கிக்கு ஒப்பா இருக்குமா? அதை பார்த்தாலே முகம் தெரியும். அந்த அளவுக்கு தெரு தங்கமாக இருக்குமா? நமக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யமே அப்படி இருக்குமானால் அவர் கொடுக்குற பலன் எப்படி இருக்கும்? நாம் வாழப்போகிற பரலோகம், அங்கே நடக்க போகிற வீதி தங்கம், அப்படி இருக்கையில் நமக்கு தரப்போகிற பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், கவனிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:19. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்ன சொல்கிறாரு? ஞானமாகிய ஆண்டவர் சொல்கிறாரு,
பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது. நான் சொல்றாரு, பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது. அப்ப ஆண்டவர் கொடுக்க போற பலன் எப்படி இருக்குமா? மறுபடியும் சொல்றேன், நம்ம நடக்க போற வீதியே 24 கேரட் தங்கத்தில் இருக்குது. ஆனா அவர் கொடுக்க போற பலன் எப்படி இருக்குமா? பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் வரையறுப்பது. அப்படின்னா பொண்ணுன்னா கோல்டு, தங்கம்னா பியூர் கோல்டு, அதான் 24 கேரட். அதை பார்க்கலும் விலையேறப்பட்டது. பரலோக ராஜ்யத்தில் நகரத்தில் என்ன போட்டிருக்குது? 24 கேரட். ஆனால் அவர் தரப்போகிறது எப்படி இருக்குமா? தங்கத்தை பார்க்கிறோம், அதான் பொண்ணுன்னா கோல்டு, தங்கம்னா பியூர் கோல்டு, 24 கேரட். அதை பார்க்கலும் விலையேறப்பட்டது. அப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற பலனை தேவன் நமக்கு தரும்படி வாஞ்சிக்கிறார். இன்னைக்கெல்லாம் நம்ம அதை யோசிக்கிறதே இல்லைங்க, நமக்கு இப்படிலாம் பலன் கிடைக்குமாமா, அப்படியா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம பரலோகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தால் போதும்னு நினைக்கிற மாதிரி ஆட்கள், எங்கேயோ பரலோகத்தில் போய் சேர்ந்துட்டா போதும்னு நினைக்கிறாங்களே தவிர, தேவன் நமக்கு பலன் தரப்போகிறாரு, அந்த பலனை நம்ம இழந்து விடக்கூடாதேங்கிற எண்ணம்லாம் இன்னைக்கு இல்லை. அந்த பலன் எப்படிப்பட்டதான்? பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் விலையேறப்பெற்றது. ஆகவே தான் மோசே தன்னுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறான் பார்ப்போம். எபிரேயர் கடன் 11:24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது என்று எழுதியிருக்குது. அதை தமிழில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், ஆனால் ஆங்கில வேதம் படி அவன் பெரியவனான போது, விசுவாசத்தினாலே பெரியவனான போதுன்னு இதில் இருக்கு. ஆனால் அவன் பெரியவனான போது, வயதுக்கு வந்தபோது, அதாவது 40 வயதில் விசுவாசத்தில் வல்லவனாக மாறுறான். எப்படியா? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது வரைக்கும், பால் குடிக்கிற வரைக்கும் அம்மா வீட்டில் இருந்தான். பால் மறந்த உடனே பார்வோனுடைய குமாரத்தி விட்டு போயிட்டான். அப்படி இருக்கும்போது அங்கே தான் வளர்ந்தான், 40 வருஷம் அங்கே தான் இருந்தான். ஆனால் அங்கே இருந்த அவன் வயது 40 வந்த உடனே, அந்த வயதில் அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சுது. விசுவாசத்தில் என்ன பண்ணுறான்? இனிமே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை நான் விரும்பலை, அது எனக்கு பெருசு இல்லை, இந்த உலகத்து ராணியினுடைய மகன் என்பதை நான் விரும்பலன்னு சொல்லி முதல்ல அதை வெறுக்கிறான். 2 என்ன செய்யறான் பாருங்க, 25 அநீத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. என்னவா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும் அப்படின்னா, அழிஞ்சு போற பாவ சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கிறான் ராஜகுமாரங்க, அந்த ராணியினுடைய மகன். அப்படி இருக்கும்போது அவன் எதை வேணாலும் அனுபவிக்கலாம். அப்படி அனுபவித்த நாட்கள்ல அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கணும். தேவ ஜனங்களோடு சேரணும்னு நினைக்கிறான். தேவ ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறான். அவங்க துன்பத்தை தான் அனுபவிப்பாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஆனாலும் இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை காட்டிலும் தேவ ஜனத்தோடு கூட நான் துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்றேன், அது எனக்கு போதும். அவங்களோட துன்பத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அவங்க தேவ ஜனம், அவங்களோட நான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. எப்போ 40 வயது ஆகும்போது, வயசில் அவன் பெரியனா ஆனவுடனே விசுவாசத்திலையும் உறுதியாக இருக்கிறான். இருந்து பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவது வெறுத்துட்டான். அடுத்து அநித்தியமான அழிஞ்சு போற இந்த பாவ சந்தோஷங்கள் எல்லாம் வேணாம் போ அப்படின்னு சொல்லி அதை விளக்குறான். தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்றான். அதோடு மாத்திரமல்ல, அவன் செய்யற காரியத்தை பாருங்க, 26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிசங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கத்தருக்கு மயமுண்டாயிட்டேனவா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து.
எகிப்தை விட்டே போயிட்டான். கவனமாக கேளுங்க, இந்த இனி வரும் பலன் மேல் அப்படின்னு இருக்குதே, இது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? அவனுடைய தாய் வீட்டில் பால் மறக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தான். அவளோ எபிரேய ஸ்திரீ, தேவனுடைய காரியங்களெல்லாம் சரியாய் புரிந்தவள், தன் பிள்ளைக்கு சின்ன வயதில் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தவள். ஆகவே ஒரு நாள் இயேசு வந்தால், அவர் வரும்போது பலன் தருவார்ப்பா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுத்தது மனசில் இருந்திருக்கு. ஆகவே அவன் வயதிலே பெரியவனான போது, 40 வயது ஆகும்போது அவனுக்கு விசுவாசம் பெருசாயிடுச்சு. விசுவாசனால் என்ன பண்ணிட்டான், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவது நான் இருக்கிறேன், எனக்கு அது வேணாம். இப்போ அந்த விசுவாசம் அவனுக்குள்ள பலப்பட்டுருச்சு, அதனால வேண்டான். ரெண்டாவதாக, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்றான். ரெண்டு. மூன்றாவது, எகிப்தின் பொக்கிஷத்தை காட்டிலும் இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அவன் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு ஓடிவிட்டான். எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கிலும் இனி வரும் பலன் மேல் நோக்கம் அப்படின்னா என்ன? இவன் எகிப்தில் இருந்தா அவனுக்கு நிறைய பொக்கிஷம் இருக்குது, ஆனா இதை விட மேலானது தேவனுடைய பலன் என்பதை புரிந்திருக்கிறான். பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு வேத பண்டிதர் என்னிடத்துல சொன்னார், சரித்திரம் இப்படி சொன்னதுன்னார், அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. மோசே காலத்தில் பார்வோனுடைய குமாரத்தி வீட்டில் இருந்தபோது, அவனுடைய நாட்களிலே, 40 வயது நாட்களிலே அவனிடத்தில் இருந்தது மட்டும் 50,000 டன் கோல்டான். ஒரு டன்னுனாலே 1,000 கிலோ. 50,000 டன் கோல்டு இந்த மோசேட்ட தனிப்பட்ட முறையில் இருந்திருக்கு. ஆனால் எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கலும் இனி வரப்போற பலன் எனக்கு வேணும்னு சொல்லி கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை அதிக பாக்கியம் என்று சொல்லிட்டு ஓடிய போயிட்டான். நான் வேணா போயிடுறேன், எனக்கு இது பெருசு இல்லை, என் தேவன் தரப்போற பலன் தான் பெரிது என்று சொல்லி இதை துச்சமா விட்டுட்டு போயிட்டான். அருமையானவளே, எத்தனையாய் அந்த பலன் மேல அவன் நோக்கமா இருந்திருக்கிறான், யோசித்து பாருங்க. அந்த தாயினுடைய சொல் கேட்டிருக்கிறான், தாய்க்கு அதெல்லாம் அப்ப தெரிஞ்சிருக்குது. அருமையான சௌரியே, சௌரியே, இன்னைக்கு தேவன் தரப்போற பலனை குறித்து என்றைக்காவது நீ யோசிச்சியா? என்றைக்காவது யோசிச்சியா? இல்லைங்க. பரலோகத்துக்கு போனா போதும், இயேசு வந்தா பறந்தா போதும், இப்படித்தாங்க எல்லாருக்குள்ள எண்ணம், இப்படித்தான் எல்லாருக்குள்ள எண்ணம். ஆனால் அவர் வரும்போது பலன் கொண்டு வருவாராமே, அந்த பலன் பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் வெளியேற பெற்றதாமே, ஆகவே அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற எண்ணம் எனக்கு யாருக்குமே இருந்த மாதிரி இல்லை, யாருக்குமே இருந்த மாதிரி இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ செய்கைகளுக்கு பலன் உண்டு. அந்த பலன் எப்படிப்பட்டதுன்னா இப்போ சுவாசம், இயேசு வரும்போது பலன் தருவார். வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவலம் பட்டுகிறார் என்று சொல்லிற்று. அருமையானவளே, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. எது முதல்? கர்த்தருக்குள் வந்தவர்கள் என்றைக்கு மரிக்கிறார்களோ அன்று நாள் முதல் அவள் பாக்கியவான்களாம்.
எந்த நாள் முதல் என்னைக்கு மறிக்கிறாங்களோ அன்னையிலிருந்து அவங்க பாக்கியவான். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகுமா? கிரியைகளுக்கு ஏற்ற பலம் தான் தரையினர். கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அவர்கள் கிரியைகள் அவர்களோடு கூட போகும். அப்படியான ஏன் அவங்க கூட போகுது அந்த கிரியைகள்? ஆண்டவர் சொல்லும் சொன்னார், அவள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நான் தருவேன். அப்போ அவர்கள் என்னென்னலாம் ஆண்டவருக்காக செயல்பட்டாங்களோ, எப்படியெல்லாம் தேவன் சொன்னபடி செயல்பட்டார்களோ, அப்படியெல்லாம் செய்ததற்கு தக்க பலனை தேவன் தருவாராம். அந்த பலன் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம தியானிச்சோம், கவனமா கேட்டு. ஆனால் இந்த பலனை குறித்து நமக்கு எண்ணம் இல்லாதனால அதற்கேற்றபடி நாம் செயல்படாம போறோம். வேதம் என்ன சொல்லுது? 2 யோவான் 8வது வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2 காரியம் சொல்லுது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கும் பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கும் எச்சரிக்கை. நம்ம பார்க்கறது பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் தான் பார்க்க போறோம். செய்கைகளின் பலன் தான் இருக்கு. அதனால தான் அங்கே வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்தோம், அவள் கிரியைகள் அவளோடு கூட போகும். எதுக்கு? அந்த பலனை பெற்றுக்கொள்றதுக்கு. இப்போ அந்த செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கணுமா? அப்படியானால் அதை இழந்து போவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. இவ்வளவு காலம் நம்ம காரியங்களை செஞ்சும் கடைசியில் இழந்து போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இன்டர்நேஷனல் லெவலில் போட்டி நடந்தபோது வேர்ல்டு கப்பு, அந்த நேரத்தில் ஷைனி ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் உள்ள ஒரு சௌரி இந்தியாவுக்காக ஓட்ட பந்தயத்தில் ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது அவங்க முதல்ல வந்துட்டாங்க, ஃபஸ்ட் என்ட்ரி ஆகிட்டாங்க. சைனி ஆபிரகாம் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அங்கே எங்கேனு கேமரா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேமரா வச்சுருப்பாங்க. அப்படி கேமரா எடுத்தவங்களில் ஒருத்தன் சொல்லிட்டான், அவங்க ஃபவுல் பண்ணிட்டாங்க கொடுத்துடாதீங்கன்ட்டு. அப்படின்னா அந்த ட்ராக் போட்டிருப்பாங்க, இந்த ட்ராகில் தான் ஓடணும் ஓடணும். இந்த ஷைனி ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு ஸ்டெப் அடுத்த ட்ராகில் வச்சுட்டு மாற்றிட்டாங்க. இப்போ ஃபவுல் ஆயிடுச்சு. இப்போ வேர்ல்டு கப்பே அவங்க இழந்துட்டாங்களே, முதல்ல வந்து கூட பிரயோஜனம் இல்லாமல் போச்சே, இழந்து போயிட்டாங்களே. அருமையான சௌர்ணே சௌரிய, கடைசி நிமிஷத்தில் ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்தில் ஒரே ஒரு ஸ்டெப் அப்படி மாதிரி ஒன்று கடைசி நிமிஷத்தில் இல்லைன்றாங்களே. அப்படியே அருமையான சௌர்ணே சௌரியே, தேவன் தரப்போகிற வேற பெற்ற மிகுந்த பலன், அந்த பலன் பெற்றுக்கொள்ளும்படி ஜாக்கிரதையா இருங்க. அதை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை, இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை. அப்ப இழக்கிறது எப்படி? ஒருவன் பலனை இழந்து போறது எப்படி? அதுவும் நமக்கு தெரியணும்ல. அந்த சௌரிக்கு தெரியும், இந்த ட்ராக்ல அடுத்த அப்ள ஸ்டெப் ஒன்று வச்சா ஃபவுல்னு தெரியும். அதை அவங்க கவனிக்கல, ஆனால் இழந்துட்டாங்க. வேர்ல்டு கப்பை இழந்துட்டாங்க. அப்படியே இந்த பலனை இழந்து போறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. அவன் எப்படி இழப்பான் அப்படிங்கிறதும் வேதத்தில் இருக்குது. ஆகினால அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்ன அதுக்கேற்ற மாதிரி வாழலாம் அல்லவா? முதலாவதாக எப்படி இழப்பான்? மனுஷ காண வேண்டும் என்று எந்த காரியத்தை செய்தாலும் பலன் இழந்துருவான். வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1வது வசனம், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. மனுஷர் காண வேண்டும் என்று நீங்கள் தர்மம் செய்தால் பரலோகத்தில் பலன் இல்லையா?
நானோ நீங்களோ தர்மம் செய்ய வேண்டியது அவசியம். ஏழைகள் மேல கர்சனம் உள்ளவங்களா இருக்கணுங்க. ஆண்டவர் ரொம்ப கர்சனம் உள்ளவர். குருடன் பார்வையடைய வேணும்னு கேட்டபோது நின்று கூப்பிட்டு பார்வையடைய வச்சார். பண்டிகைக்கு ஏதாவது ஏழைகளுக்கு வாங்க போறான்னு சொல்லிட்டு யூதாஸ் காரியத்தை குறித்து நினைச்சாங்க. கருத்தரை நினைத்துக் கொள்ளுங்கள் இருக்கும். ஏழைகளுக்கு கட்டாயம் செய்யணும், தர்மம் செய்ய வேண்டியது அவசியம். ஒரு ஐஸ்வர்யம் பார்த்து சொல்றாரு, வாசியெல்லாம் வித்து தரத்தனை கொடுத்துட்டு பாப்பான்றாரு. தருத்தரனும் ஐஸ்வர்யவானும் ஒருவரொரு சந்திக்கிறார்கள். ஏன் சந்திக்க வச்சாரு? அவன் கொடுப்பானா இல்லையான்னு பார்க்கத்தான். இப்போ உங்களுடைய தர்மம் மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி செய்யப்படுமானால் பரலோகத்தில் பலன் முடிஞ்சு போச்சு. அப்ப பலன் உண்டு. எதுக்கு? மனுஷன் செய்யற தர்மத்துக்கு பலன் உண்டு. ஆனால் மனுஷர் பார்க்கணுங்கிறக்கா நம்ம செஞ்சுட்டோம்னா தப்பாப்பு. ரெண்டாவது வசனம், ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை உதவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? மனுஷருக்கு தெரிய வேணுங்கிறதுக்காக நான் இப்படி செய்ய போறேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தாரை உதவியாதே. அவங்க பார்க்கணும் நான் என்னதான் செய்ய போறேன், எவ்வளவு செய்ய போறேன்னு பார்க்கணும். இந்த மோர் பந்தல், தண்ணீர் பந்தல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த விஷ்ணு காலத்தில் ஆனால் உபயம்னு போட்டு அவங்க பேர் எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும், நான் தான் கொடுத்தேங்கிறது தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் அதை விரும்பலைங்க. தேவன் மனுஷன் காண வேண்டும் என்று தர்மம் செய்தால் அந்த பலன் போயிருங்க, போயிடும். அநேகர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? மனுஷர் பார்க்கணும். நான் ஏழை கொடுக்குறது மனுஷர் பார்க்கணும். சிலர் என்கிட்ட ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி பணத்தை கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்துட்டு ஒரு சவுர் தந்தார், ஒரு சவுரி தந்தாங்க இப்படி தான் சொல்லுவேன். அவங்க பேரே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க தான் பேர் தெரியக்கூடாங்கிறதுக்காக தான் என்கிட்ட கொடுக்குறாங்க. நானும் ஒரு சவுரு கொடுத்தார் இல்லைன்னா ஒரு சவுரி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவங்க மனுஷர் காண வேணும்னு செய்ய நினைக்கல. எப்படியோ தேவனுடைய பிள்ளைகள் ஏழை விசுவாசிகளுக்கு நம்ம செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்கிறாங்க. அப்படியே நாம பிச்சைக்காரர்களுக்கோ தர்மம் போடுறதுங்களோ மனுஷன் பார்க்கணுங்கிறக்க நான் எவ்வளோ போடுறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி காமிச்சு போடக்கூடாது. அப்படின்னா மேலே இருக்க என்னடா எல்லாருக்கும் நிறுற மாதிரி போட்டுக்கிட்டேன் அப்படின்னா பலன் போச்சு சொல்லிட்டு மூணாம் வசனம் என்ன சொல்கிறேன் பாருங்க. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. ஆண்டவர் சொல்றாரு, தமக்கு முன்னால உட்கார்ந்திருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீயோ தர்மம் செய்யும் போது உன் வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன? நீ செய்யறது யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. அருமையான சௌர்ணே சௌரியே, கவனமா கேளு. நம்ம தர்மம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அது திருப்பி கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோ. ஆனால் ஏழை கூப்பிடும் போது நீ கவனியாமல் போனால் நீ கூப்பிடும் போது நான் கவனிக்க மாட்டேன், நீ சத்தமிடும் போது நான் கேட்க மாட்டேன். ஏழைக்கு செய்ய வேண்டியது அவசியங்க. தர்த்தருக்கு செய்ய வேண்டியது அவசியம், தர்மம் செய்ய வேண்டியது அவசியம். ஆனால் தர்மம் செய்யும் போது மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக, என் பேர் பெருசா தெரியணுங்கிறதுக்காக நீ அவங்க பார்க்கத்தக்கதாய் செய்வாயானால் முடிஞ்சு போச்சு பலன். பரலோகத்தில் பலன் இல்லை, இங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்ற. அப்ப பலனை இழப்பது எப்படி? நாம செய்யற தர்மத்தை அடுத்தவங்க பார்க்கணும்னு செய்வோமானால் தர்மம் நடந்துடும்.
ஒரு சவர் சொன்னார். அது எப்படின்னா, தர்மம் செய்கிறாரு, செய்யும்போது வலது கை வச்சு கொடுக்குறாரு, இடது கையை பின்னால் வச்சுக்கிட்டார். என்ன பிரதர் இப்படி கொடுக்குறீங்களே, என்ன விஷயம் அப்படிங்க. நல்லதானே இருந்தீங்க, இப்போது காசு எடுத்து அவங்களுக்கு கொடுக்கும்போது பின்னால் கையை வச்சுட்டீங்க, முன்னால் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டா. அவர் சொன்ன வார்த்தை, பாஸ்டர் என் வலதுகை கொடுக்கறதுக்கு இடது கைக்கு தெரியக்கூடாது பாஸ்டர். அவருடைய நினைப்பு அப்படி, அது அப்படி அல்ல, நாம் செய்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அருமையானே யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டுக்கு தர்மம் கேட்டு யாராவது வர்றாங்கன்னு வச்சுங்க, செய்யுங்க, உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. ஆனால் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன், அடுத்த வீடு பாரு, அடுத்த வீடு பாரு, அடுத்த வீடு பாரு. இல்லைங்க, நம்ம தர்மம் செய்ய வேண்டியது அவசியம். சௌர் சாம் ஜபத்தில் அவருடைய புஸ்தகம் ஒன்றில் எழுதியிருந்தார், இங்கிலாந்து ராணி ஒரு முறை மாறு இடத்துல இங்கிலாண்டை சுற்றி பார்க்குறதுக்கு போனாங்களாம். அப்படி போகும்போது திடீர்னு மழை வந்துடுச்சு தான். மழை வந்ததுனால கொஞ்ச நேரம் ஒரு வீட்டுக்கு முன்னால் நின்று பார்த்துருக்குறாங்க, மழை நிற்கலை. அதனால் அந்த வீட்டை தட்டின போது அங்கேருந்து ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, எனக்கு ஒரு குடம் தான் கொடுங்க, என்னால் வந்து மலையில் போக முடியாது, குடம் தான் கொடுங்க, நான் நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பிச்சைக்காரி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிறாங்க அந்த ராணி. அந்த வீட்டுக்காரங்களை என்ன பண்ணிட்டாங்க, சே இவங்களும் பிச்சைக்காரராக இருக்காங்க, நாளை கொண்டு வரேன்றாங்க. கொண்டு வர்றாங்களோ வரலையோ தெரில, ஒருவேளை நல்ல குடையை கொடுத்தா வராமலே போயிடலாம். ஆகினால இந்த கிழிஞ்ச குடை ஒன்று இருக்குல்ல, அதை கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டாங்க, அதை கொடுத்துட்டாங்க. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க, ஏழைக்கு செய்யறது ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். சின்ன உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன். அடுத்த நாள் ஒரு கார் பின்னால், ஒரு முன்னால் ஒரு கார், பின்னால் கார், ஒரு பெரிய ப்ரொசிஷன் வருது, மியூசிக் போட்டு இந்த தெருவில் வருது, இந்த தெருவில் வருது. வந்தோடனே எல்லாரும் என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்கு முன்னால் வந்து அந்த கார் நிற்குது. அப்போது பின்னால் வந்த காரில் அந்த வந்த ஒரு அதிகாரி இறங்கி அந்த காருக்குள்ளே இருந்த குடையை எடுத்து வெளியே கொண்டு வர. அப்போது அந்த வீட்டுக்காரங்க வெளியே வர்றாங்க, அம்மா நேற்றைக்கு உங்கள்கிட்ட இரவில் ஒரு பிச்சைக்கார அம்மா குடை வாங்கிட்டு போகிறாங்களா, ஆமையா குடை வாங்கிட்டு போகிறாங்க, அதுதான் இது, இதாங்க பிடிங்க. அது வந்தது பிச்சைக்காரம்மா இல்லை, அது இங்கிலாந்து ராணி. ஐயோ ராணியா, ராணியாக இருந்தால் நல்ல கூட கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொன்னாங்கண்ணா. இப்போது ஆண்டவர் பிச்சைக்கார மாதிரிலாம் வருவார் நான் சொல்லலை, ஏழைக்கு இறங்கணும்னு சொன்னார். ஆனால் அப்படி செய்யும்போது நல்லா கவனிச்சுங்க, நானும் நீங்களும் செய்யும்போது அவங்களுக்கு நல்லா செய்யணும், அதே நேரத்தில் அடுத்தவங்க பார்க்கணுங்கிற எண்ணத்தில் செய்யக்கூடாது. அப்படி நம்ம செய்வோமானால் அதை ட்ரெஸ் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், என்ன உதவியும் செய்யலாம். ஆனால் அடுத்தவங்க என்னை பார்த்து இதேப்பா இன்னும் கொடுக்குறாருப்பா அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு நினச்சி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, பலன் போச்சு, பலன் போச்சு. அருமையான உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். விலையேற பெற்ற பலன், பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் விலையேற பெற்றது அந்த பலன் போச்சு. இப்போ சரி, அடுத்தது ஒரு பலனை இழக்கிறது எப்படின்னு சொல்லி அதிலே பார்ப்போம். மனுஷர் காணும்படி செய்தால் பலன் போகும், சரியா? இப்போ நாலாவது வசனம், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். எப்படி ரகசியமா செஞ்சான்னா, அவர் அந்தரங்கத்தில் பார்க்கிறவர், வெளியரங்கமாய் நமக்கு பலன் கொடுப்பார். இவன் ரகசியமாக செய்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி வெளியரங்கமாகவே தேவன் நமக்கு பலன் கொடுக்குறவராக இருப்பார். சரி, அடுத்த வசனத்தை பார்ப்போம், ஐந்தாவது வசனம், அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று
ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நீ ஜெபம் பண்ணும்போது மனுஷன் பார்க்கணும், என்னை பார்க்கணும், நான் எப்படி ஜெபம் பண்றேன் பத்தியா, அழகா வசனத்தை அப்படி இப்படி சொல்லி அப்படின்னு சொல்லி நாலு பேர் என்னை பார்த்து நல்லா ஜெபம் பண்றாருல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீ எண்ணி ஜெபம் பண்ணுவேனால் பலன் போச்சுன்ற. இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பலனே போச்சுன்ற. அடுத்தவங்க பார்க்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணும்போது வித்தியாசமா இருக்கும். நாலு பேருக்கு மத்தியில் ஜெபம் பண்ணும்போது அவன் நம்மளை குறித்து தப்பா நினைச்சிடக்கூடாது. உயர்வா நினைக்கணும். நம்ம எப்படி ஜெபம் பண்றோங்கிறத பார்த்து அவன் உயர்வா நினைக்கணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை குறித்து அவன் உயர்வா நினைக்கணுங்கிறதுக்காக நிறையா வசனங்களையும் அப்படியும் இப்படியும் போட்டு எடுத்து சொல்லுவோமானால் அவங்க பார்க்கணும்னு சொல்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். அதுக்கு பலனே போச்சு, போ பலனே போச்சு. அப்படின்னா எப்படி ஜெபம் பண்ணணும்? இப்போ பலனை இழந்து போயிடறாங்க. ஜெபம் பண்ணதுக்கு நான் கரெக்டான், ஆனால் பலன் போயிடுச்சு. ஸோ தர்மம் பண்ணும்போது மனுஷன் பார்க்கணும் செஞ்சாலும் பலன் போயிடும். ஜெபம் பண்ணும்போது மனுஷன் பார்க்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாலும் பலன் போயிடும் சொல்லிட்டு ஆறாம் வசனம் சொல்கிறாரு. நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நீ அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவனுக்கு காரியம் வெளிப்படும்படி ஒரு ரூம் குள்ள உட்காந்துங்க, அங்க உட்காந்து நீ ஜபம் பண்ணுப்பா அப்படின்ற. நான் எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் தான் இருக்கும், அதனால் அங்கே ஜெபம் பண்ணால் தப்பா பிரதர் அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் தவறு இல்லை. நீங்கள் இந்த சத்தம் அங்கெல்லாம் கேட்கணும்னு சொல்லி பக்கத்து வீடெல்லாம் கேட்கணும்னு சொல்லி சத்தமாக போட்டு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கேட்கணும்னு சொல்லி அப்போது உங்களுக்கு என்னாச்சு, பலன் போச்சு. ஆகவே மனிதர் காண வேண்டும் என்று காரியங்களை செய்யும் போது பலன் இழந்துடும், பலன் இழந்துடும். என்னை பொறுத்தளவுக்கு நான் சும்மா அப்படி சொல்கிறேன். ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் நான் அவங்க சர்ச்சுக்கு ஃபேன் வாங்கி போடுறேன், சேர் வாங்கி போடுவேன்னு. ஃபேன் வாங்கி போட்டு மேலே அந்த விங்கில் அந்த ரெக்கையில் ரூபாய் எம்னு போட்டு பேரை போட்டுருவாங்க, பேரை போட்டுருவாங்க. யார் வாங்கி தந்தாங்கன்னே தெரியக்கூடாதுங்க, ஆனால் பேரை போட்டுருவாங்க. கடைசியில் அது கீழே வந்து உட்காருவாங்க. இப்போ அங்கே சுவிட்சை போட்டால் பறக்கும், பேரே தெரியுது. என்ன சொல்லுவார் வாங்கி கொடுத்தவர், இனிமே சுவிட்ச் ஆன் பண்ணாதீங்க, அது ஓடாமலே இருக்கட்டும். ஏன்? அப்போ தான் என் பேர் தெரியும். ஐயோ இதே கிடையாது, அது வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாமே, நீ வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. உன் பேர் வரணுங்கிறக்கா நீ என்ன செஞ்சாலும் உன் பலன் போச்சுப்பா, உன் பலன் போச்சு. இப்போ நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம சபையில் பிஎஸ் சிஸ்டத்துக்கு மிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்படி கொடுக்கும்போது ஒருத்தர் கூட நீங்கள் என் பேரை சொல்லணும் அப்படி நாங்கள் சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நான் வாங்கவும் மாட்டேன். ஆனால் அவன் கொடுத்தவங்க பேர் எனக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும். நான் பேரை எழுதி வச்சுருக்கேன். ஆனால் சர்ச்சில் அதை வாசிக்கும்போது என்ன சொல்லுவேன், ஒரு சகோதரர் இந்த நாளிலே 2000 ரூபாய் கொடுத்தார், 3000 ரூபாய் கொடுத்தார், 5000 ரூபாய் கொடுத்தார், 1000 ரூபாய் கொடுத்தார், இப்படி தான் சொல்லுவேனே தவிர பேரே சொல்ல மாட்டேன். காரணம் தெரியுமா? அப்படி சொன்னால் அவங்க பலன் போச்சு, அப்படி சொல்லணும்னு நினைச்சாலும் பலன் போச்சு. ஆகவே மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி நீ என்ன செஞ்சாலும் பலன் போயிடும். ஆகையினால தயவு செய்து நீங்கள் மனுஷர் காணணும்னு சொல்லி செய்யாதீங்க. ஒன்று தர்மம் சொன்னேன், ரெண்டாவது ஜபம் சொன்னேன். இன்னொரு காரியமும் சொல்றார் பாருங்க இயேசு, அதே 6:16 நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ஒரு சம்பவத்தை சொல்றாரு, நீங்கள் உபவாசம் பண்ணும்போது முகவாடலாய் இராதீங்க. என்ன பிரதர் ஒரு மாதிரி சோறுவாரிங்க பிரதர், ஃபாஸ்டிங் பிரதர், ஃபாஸ்டிங் அதுதான். ஐய போச்சுன்றேரு, பலனே போச்சுன்றேரு.
முகவாடலாயிராதீங்க. அவங்க பார்க்கணும். எனக்கு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் 21 நாள் ஃபாஸ்டிங். யார் உங்கள்கிட்ட கேட்டது? அவங்க கேட்டாங்களா நாங்கள் எவ்வளோ நாள் இருக்க போறீங்கன்னு? நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க? உனக்கு அடுத்தவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இது 25வது நாள். உனக்கு எதுக்கு இப்போ அவங்ககிட்ட போய் சொல்லணும்? நீ இருக்கிறது தேவனுடைய சமத்தில், நீ அவனுக்காகவோ தேசத்துக்காகவோ சபைக்காகவோ இருக்கிறனா இரு. ஆனால் அதையும் அடுத்தவங்ககிட்ட சொல்கிற. நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறது அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது. முகவாடலாயிராதே. அடுத்தவன் காணணும்னு இருக்காம ஏன் பிறகு ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை உபவாசத்தில் இது 13வது நாள். நான் 21 நாள் இருக்கலான் இருக்கிறேன், இது 13வது நாள். அதனால தான் அப்படி இருக்கிறேன். நான் போச்சு இப்போ உபவாசத்துக்கு பலனே போச்சு. எங்க நீங்க உபவாசிக்கும் போது பலனை இழந்து போறது மாதிரி நீங்க முகவாடலாம் இருக்காதுங்க சொல்லிட்டு 17, 18 சொல்றாரு. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பலனளிப்பார் எப்படி? நீ மனுஷர் பார்க்கணும் செய்யாத, பலன் போச்சு. நீ என்ன பண்ணு? நல்ல முகத்தை கழுவு, எண்ணெய் பூசு, ஃப்ரெஷ்ஷாயிரு. ஆனால் நீ உபவாசம் பண்ணுற. இப்படி செய்யும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அந்த பலன் பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் வெளியேறப்பெற்றது. மனுஷர் காணணும்னு சொல்லி உபவாசம் பண்ணாதீங்க. மனுஷர் காணணும்னு சொல்லி தர்மம் பண்ணாதீங்க. மனுஷர் காணணும்னு சொல்லி ஜபம் பண்ணாதீங்க. அந்த பலனே போயிடும். நீங்க எதை செஞ்சாலும் தெரியுங்க, மனுஷர் செய்யணும் பார்க்கணும்னு சொல்லி செஞ்சீங்கன்னா பலன் போயிடுச்சு. ஓகே, ஒன்று, மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி நாம் செய்கையை காமிக்கும் போது பலன் போயிடும். ரெண்டாவது, தேவனுக்காக அல்லாமல் மனுஷருக்காக செய்வதனாலே பலன் போயிடும். இது ரெண்டாவது. எப்படின்னு பார்ப்போம். கொலோசேர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. எப்படி? நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை சேவிப்பதனால், ரட்சிக்கப்பட்டவங்க தேவனை ஆராதிக்க வரோம், தேவனுக்கு என்று செயல்படுறோம், சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை பெறுவீர்கள் என்று அறிந்து. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நானோ நீங்களோ அவரை சேவித்து அவருக்குன்னு காரியங்களை செய்யும் போது சுதந்திரமாகிய பலனை தருவார். அவர் பலனை தருவார். அறிந்து பலனை தருவார் என்பதை அறிந்து சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க, 24வது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி? அவர் பலனை தருவார். மனுஷனுக்கு நிச்சயத, எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யும் போது அந்த பலன் கிடைக்கின்ற, அந்த பலன் கிடைக்கின்ற. நான் சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடுவோம். அப்படின்னா இந்த வசனத்தின்படி என்ன எழுதியிருக்குது? சபை கூடி வருதலை விடக்கூடாது. இது தேவனால் சொல்லப்பட்ட வசனம். சபை கூடி வருதலை விடக்கூடாது. இப்போ இந்த வசனத்தை படித்த நீங்க, நான் கர்த்தருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆகையினால நான் சபைக்கு ஒழுங்காக போவேன், சபையில் தேவனை ஆராதிப்பேன், அப்படி நீங்களாகவே தேவன் நாம மகிமைக்கென்று சொல்லி அவர் சொன்னது நிமித்தம் செய்வீங்க என்றுனா பலன் உண்டு, பலன் உண்டு. ஒருவேளை நீங்கள் சபைக்கு வரலன்னா
பாஸ்டர் ஏதாவது கேட்பாரோ? ஐயோ, உடனே பாஸ்டர் ஃபோன் அடிச்சு ஏன் வரலன்னு வரு. எதுக்கு? சரி போயிடுவோம், போ போச்சுங்க, பலன் போச்சுங்க. மனுஷனுக்கு என்ன செய்யுங்க? இப்போ நீங்கள் மனுஷனுக்கு என்ன செய்யுங்க? சில நேரங்களில் கட்டாயப்படுத்திய மனைவி கூட்டு வந்தாங்க, வந்துட்டேன் சபை கூட்டத்துக்கு, வந்தது கரெக்ட் தான். ஆனால் எதுக்காக? மனைவி சொன்னது நிமித்தம் அல்லதான், புருஷன் சொன்னது நிமித்தம் அந்த வசந்தி படி வாழ்ந்தேன். வேஸ்ட் வேஸ்ட், பலன் போச்சு. நீ வசந்தி படி வாழ்ந்தது கரெக்ட் தான், சபைக்கு வந்தது கரெக்ட் தான். ஆனால் யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு யாரோ சொன்னாங்கன்னு மனுஷருக்கென்றல்லவா செஞ்ச? மனுஷருக்கென்றல்லவா செஞ்ச? உன் பலன் போயிடுச்சு. நீ ஆண்டோட வசனம் ஒன்று சொல்லும்போது அதன் உடனே கர்த்தர் நாமத்தின் தன்னை செய்வாயானால் அது உனக்கு பலனை கொடுக்கும். ஏன்னா நீ மனுஷனுக்கு என்று சேமல், தேவனுக்கு என்று செய்ற, கர்த்தரை சேவிப்பதனாலே பலன் உண்டு. அப்படி செய்யும்போது தேவன் பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் வேறு பெற்ற பலனை உனக்கு தருவார். ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னாங்க அதனால செஞ்சேன், இல்லை பாஸ்டர் சொன்னார் அதனால செஞ்சேன். ஏங்க இப்படியெல்லாம் செஞ்சு வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். பலனே போயிருமே. ஆனால் நீங்கள் பலனை பற்றியே கவலைப்படுறது இல்லை. அதனால தான் இப்படியெல்லாம் மனுஷன் இருக்கு, அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எதை செய்தாலும் மனுஷனுக்கு என்ன செய்யாமல் கத்துருக்க, மனப்பூர்வமாக செய்யணுமா? ஆண்டவரே சொன்னது நீங்கள், எப்படி சபை கூடுதலாக விடக்கூடாதுன்னு சொன்னது நீங்கள், நான் மனப்பூர்வமாக நான் செய்கிற ஆண்டவரே, விடவே மாட்டேன். நான் பாஸ்டர் என்ன கேட்பார், இல்லை எங்கள் வீட்டார் என்ன சொல்லுவாங்க, இல்லை அடுத்த விசுவாசி என்ன கேட்பார் அப்படிங்கிறக்காக நான் செய்யலப்பா. நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறதுக்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தேன்னு செய்வீங்கன்னா பலன் உண்டுங்க. மனுஷருக்குன்னு செஞ்சீங்கன்னா தப்பா பார்த்து. தாவீதை கொலை செய்யும்படி சவுல் சுத்தி 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 வர்றான். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் தாவீதை நெருங்கி வந்துட்டாங்க. அவன் அந்த பக்கம் இருக்கிறான், இந்த பக்கம் ராணுவம் இருக்கு. சவுல் ராஜா மலஜலாதி கழிக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ளே போயிட்டான். தன்னுடைய துண்டை ஒரு பாறையிலேயோ ஒரு முள்ளுலேயோ போட்டுட்டு போயிட்டான். அப்போ அங்கேருந்து பார்த்த தாவீதுடைய கூட்டத்தார், உன் சத்ரு உனக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன நாள் இந்த நாள் தான், முடிச்சிரு அப்படின்னு சொன்னபோது, மாட்டேன்ப்பா அது என் வேலை இல்லை, நான் செய்ய மாட்டேன், கத்திரை அபிஷேகம் மேலே கைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த துண்டினுடைய ஒரு சின்ன பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த கட் பண்ணிட்டு வந்ததுக்கே அவனுக்கு இருதயம் இடிச்சுக்குது, அடி அடின்னு அடிச்சுக்குது. வெளியே வந்தோடனே ராஜாவை நோக்கி கூப்பிட்டு சொல்கிறான், எல்லாம் சொன்னாங்க, உன் சத்ருவை ஒப்பு கொடுத்த நேரம் முடிச்சிடு. இல்லையா, நான் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டேன், ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டேன். நீங்கள் என்னை இப்படி தொடர்ந்து வர்றீங்களே, யாரோ சொல்கிறாங்க இருக்கா என்னை இப்படி தொடர்ந்து வர்றீங்களே, நான் உங்களை ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டேன் யான்னு சொன்ன உடனே, அப்பா நீ வாழ்க, நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு போயிட்டார். சவுல் போயிட்டார், கவனிச்சிங்க, நல்லா கவனிச்சிங்க, போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வர்றாங்க சவுல் தாவீதை கொல்றதுக்கு. அப்போ ஏன் போனா? தாவீதுக்காக போயிட்டேன். ஐயோ, கர்த்தர் நாமத்தினும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம கொல்றது தவறு தானேன்னு சொல்லி அவன் உள்ளத்தில் இல்லைனாங்க, மனப்பூர்வமாக செய்யல. அப்படி செஞ்சிருந்தா அடுத்தாப்புல கொலை செய்யறக்கு வரமாட்டான், அடுத்தாப்புல சுற்றி வர்றான். அருமையான சௌரியே சௌரியே, நல்லா கவனமாக கேட்டுக்கோ. நீ ஆண்டவர் உனக்கு எந்த வசனம் சொன்னாலும், உன் வீட்டார் சொன்னதுக்காக நீ கீழ்படிஞ்சு வச்சுக்கோ, பலன் போச்சு. பாஸ்டர் சொல்றாரு சொல்றாரு சொல்றாருங்க, அவர் தொல்லை கொடுக்குறப்பா அதனால நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னாலும் போச்சு. இல்லை, வேதம் சொல்லுது, பாஸ்டரும் என்ன பண்றாரு இப்படி இருக்குதுன்னு சொல்றாரு, நான் மனப்பூர்வமா செய்யற ஆண்டவரே, ஆண்டவரே நான் பாஸ்டருக்காக செய்யல, மற்றவங்களுக்காக செய்யல, நான் மனப்பூர்வமாய் செய்கிறேன். சொன்னது நீங்க, நான் மனப்பூர்வமாய் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா அப்படி செய்யும்போது தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராயிரு, பலன் கொடுக்கிறவராயிரு. ஓகே, நல்லா கவனிச்சுங்க. முதல்ல, ஆனால் மனுஷருக்கு செய்தால் பலன் இழந்து போறீங்க, அங்கே தான் பிரச்சனை.
மனுஷனுக்கு என்று செய்யும் போது பலன் இழந்து விடும். ஒன்று, மனுஷர் காண வேண்டும் என்று தர்மம் செஞ்சாலோ உபாசம் பண்ணாலோ ஜெபம் பண்ணாலோ பலன் போச்சு. ரெண்டாவது, நீங்கள் ஆண்டோட வசந்தபடி வாழணும் வாஞ்சிக்கிற நீங்கள் மனுஷருக்காக, எங்கள் வீட்டார் சொன்னாங்க, என் புருஷன் சொன்னான், இல்லை மனைவி சொன்னான், என் பெற்றவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, இல்லை தம்பி சொன்னான், ஆகையினா தான் செஞ்சேன்னு சொல்லி சொன்னீங்கனாலும், பாஸ்டர் சொன்னார்னு சொன்னீங்கனாலும் பலன் போயிடும். ஓகே, ரெண்டா. மூன்றாவதாக, ஆடம்பரமாய் வாழ்வது நிமித்தம் பலன் போயிடும். ஆடம்பரமாய் வாழ்வது நிமித்தம் பலன் போயிடும். எங்க தேவன் ஆடம்பரத்தை விரும்புவதே இல்லை, விரும்புவதே இல்லை. ஏனென்றால் வேதத்தின்படி ஆண்டவர் எளிமையானவர், சாத்தான் ஆடம்பரமானவர். இந்த ஆடம்பரத்தை கொடுக்கிறதே சாத்தான். உலகத்தாருடைய ஆடம்பரமாக இருக்கட்டும், விசுவாசிகளுடைய ஆடம்பரமாக இருக்கட்டும், இந்த ஆடம்பரத்தை சாத்தான் உங்களுக்குள்ள புகுத்துறான். ஆனால் ஆடம்பரமும் பலனே இழக்க வச்சிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியமாக இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். லூக்காளின சுவிசேஷம் 16:19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்படி ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான், அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படின்னா ஆடம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். வேதம் சொல்லுது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் சொல்லி, அவங்க வீட்டுக்கு முன்னால எல்லாம் சரின்னு சொல்லி ஒரு தர்ந்தான். அவன் பருக்களால் நிறைந்தவன். இந்த ஐஸ்வர்யம் வீட்டிலிருந்து ஏதாவது கிடைக்கும்னு நினச்சவன், அதில் நான் பசியாக ஆற்றிக்கொள்ளலாம்னு நினச்சவன். ஆனால் ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க. இந்த லாசரு தூதர்களால் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போகப்படுகிறான். அப்படின்னா பரதேசில் இந்த ஐஸ்வர்யான் மறிக்கிறான். வேதம் சொல்லுது அவனை அடக்கமணினார்கள், அடக்கமணினார்கள். இப்போ லாசரு அங்கே இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யம் எங்க போனா? 23 பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அருமையானே, இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது, பாதாளத்தில் அவன் வேதனைப்படுறான், அங்கே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் காணுகிறான். டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி தான், இங்கிருந்து அங்கே போக முடியாது, வர முடியாது, ஆனால் பார்க்கறதுக்கு முடியுது. இந்த சூழ்நிலையில் நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம். 24 அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். என்ன சொல்கிறான்? என் தகப்பனாகிய ஆபிரகாமே, இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுறேன், லாசருடைய விரல் நுனியினால் ஒரு சொட்டு தண்ணி மட்டும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்றான். என் தகப்பனாகிய ஆபிரகாமேன்றான். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறான் வாசிங்க, அடுத்த வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த ஐஸ்வர்யவான் யார் அப்படின்னா, அவன் ஒரு விசுவாசி. ஏன் அப்படின்னா, பரதீசில் இருக்கக்கூடிய ஆபிரகாமை பார்த்து என் தகப்பனாகிய ஆபிரகாமேன்றான். அங்கே இருக்கிற ஆபிரகாம் இவனை பார்த்து என் மகனேன்றான். அப்படியானால் அவன் விசுவாசி. விசுவாசி, விசுவாசின்னு சொன்னால் அவன் ஆண்டவர்களை பல காரியங்களை செஞ்சிருக்கத்தான் வேணும், செஞ்சிருக்கத்தான் வேணும். ஆண்டவர்களுடைய காரியங்களில் பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கணும், ஏன்னா விசுவாசியாச்சே, ஈடுபட்டு. ஆனால் அந்த ஈடுபட்ட அவன் வாழ்க்கையில் பாதாளத்துக்கு போயிட்டான். எப்படி தேவனுடைய பலன் வரும்? பாதாளத்துக்குனவனுக்கு எப்படி பலன் கொடுப்பார்? அவன் செஞ்சதுக்கெல்லாம் பலன் இல்லாமல் போச்சப்போ பாதாளத்துக்கு ஏன் போனான்? ஆடம்பரம், அவன் வாழ்ந்த ஆடம்பரத்தின் நிமித்தமாக பாதாளம் போயிட்டான். எந்த ஒரு பாவமும் அவன் செய்ததாக வேதம் சொல்லலை. நீ பூமியில இருக்கும்போது உன் நன்மைகளை அனுபவித்தாய், அவனோ தீமைகளை அனுபவித்தான். அருமையான சௌரியே, சௌரியே,
இந்த உலகத்தில் ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்று எண்ணினால் முடிவிலே பாதாளம் போக வேண்டியிருக்கும். பாதாளம் போறவனுக்கு எப்படி பலம் தருவாரு, எப்படி பலம் தருவாரு? கிடைக்காது. நீ பல காரியங்களை செஞ்சிருக்கலாம், தேவனுக்காக செயல்பட்டிருக்கலாம், தேவனுக்காக வசனத்தின்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவள் அனைத்து முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு காரியத்தினால ஆடம்பரத்து நிமித்தமாக நீ செய்த அத்தனை கிரியைகளுக்கும் பலன் இல்லாமல் போச்ச, பலன் இல்லாமல் போச்ச. அருமையான சவனே, தேவன் தருகிற பலன் இந்த உலகத்தில் நீ விசுவாசியோ அவிசுவாசியோ ஒருத்தர் நன்மை செஞ்சால் அதுக்கு நன்மை செய்யப்படும் இருக்கு, அது வேற. தேவன் தருகிற அந்த உன்னதமான பலன் ஒருத்தன் வேணும்னா பரலோகத்துக்கு போனா தான் கிடைக்கும். அப்படியானா ஆடம்பரமா வாழும்போது பரலோகத்துக்கே போக மாட்டேங்கிறான்ல, எப்படி அவனுக்கு பலன் கிடைக்கும்? உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆடம்பரமா வாழும் நினைக்காதீங்க, சாத்தானுடைய கேரக்டர், எளிமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர். உங்களுக்கு பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆனால் அவைகளை வைத்து நான் எப்படி யாருன்னு காமிக்கணும்னு சொல்லி ஆடம்பரமாக வாழ்வீர்களானால் பலனை இழந்து போவீர்கள், இழந்து போவீர்கள். மூன்று, ஒன்று, மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி எதை செய்தாலும் பலன் போச்சு. ரெண்டு, நான் தேவனுக்காக அல்ல மனுஷருக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லி எதை செஞ்சாலும் பலன் போச்சு. மூன்றாவது, நீ ஆடம்பரமாய் வாழ்வது நிமித்தம் பலன் போயிடுச்சு. நான்காவதாக, தேவனை விட்டு விலகி பாவம் செய்வதால் பலன் போச்சு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 13 வசனம், பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். அருமையான கர்த்தர் சொல்றாரு, நீதிமான் தன் நீதியை நம்பி, அப்படின்னா ஆண்டவர் சொன்னார் இதை செய்ய சொல்லி அதை செய்ய சொல்லி அதை செய்ய சொல்லி இதெல்லாம் செஞ்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சது உண்மைதான், ஆனால் அதை நம்பினேன் இவ்வளவுலாம் ஆண்டவருக்காக செஞ்சல்ல அப்படின்னு சொல்லி அநியாயம் செய்தால், அநியாயங்கள்ல அநியாயங்கள்ல அநியாயங்கள் என்று போடலை, அநியாயம் செய்தால் அவன் செய்த நீதிகள் ஒன்ன கூட நினைக்க மாட்டேன். அத்தனைக்கும் பலன் உண்டுங்க, பலன் உண்டுங்க. ஆனா இப்போ இவன் செஞ்ச பாவத்து ஒரே ஒரு பாவம் அத்தனை காரியத்துக்கும் பலனை இழக்க வைக்குதே, இழக்க வைக்குதே. அவன் செஞ்ச பாவம் அவனை தேவ சமத்து கொண்டு வா அப்படிக்கு இழக்க வைக்குதே. அருமையான சொன்ன, நான் ஆண்டவருக்காக எப்படியெல்லாமோ வாழ்ந்தேன், எப்படியெல்லாமோ ஜீவிச்சேன், ஆனால் இந்த பாவத்தை விட்டு மட்டும் என்னால் முடியல, விலக முடியலன்னு சொல்லி ஏதோ ஒரு பாவத்தில் நீ இருப்பாயானால் அந்த ஒரு பாவம் நீ செய்த அத்தனையும் மறக்க வச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்தால் அவன் செய்த அநியாயத்தின் நிமித்தம் அவன் செய்த நீதிகளில் ஒன்றை நான் நினைக்க மாட்டேன், ஒன்று கூட நினைக்க மாட்டேன். ஒரு தமிழர் பாலில் ஒரு சொட்டு விஷம் உணர்ந்தாலும் விஷம்தாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த பாலை என்ன பண்ண முடியும்? இப்போ கீழே தான் ஊற்றணும். அருமையான சௌர்ணே சௌரியே, உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துப்பார். நீ தேவனுக்காக வாழ்ந்தது உண்மைதான், அதற்குரிய பலன் ஆண்டவர் தரப்போகிறார். ஆனால் அப்படி பலனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீ, தேவனுக்காக இதுவரைக்கும் உத்தமமாய் வாழ்ந்த நீ, பாவத்தை செய்வாயானால், மனப்பூர்வமாய் பாவத்தை செய்வாயானால் பலனை இழந்துருவாய், பரலோகத்தை இழந்துருவாய். உன் நீதியை ஒண்ணுமே நினைக்க மாட்டேன். வேதம் சொல்லுது, எவ்ரேயர்கள் நேர்வோம் 10 அதிகாரம் 34-35, நான் கட்டப்பட்டிருக்கையில்
நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். என்ன சொல்றாங்க எப்ரோ நாக்கியம், நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்க மிகுந்த சந்தோஷமாய் உங்க பொருட்களை ஆஸ்திய கொள்ளையிட கொடுத்தீங்க. ஏன்? மிகுந்த பலனுக்கு ஏதுவாய் அந்த ஒரு பலன் உண்டு என்பதை நீ எனக்காக நான் இப்படிப்பட்ட சுவிசேஷ சிறுவத்தை இப்படி கட்டப்பட்ட நிலைமையில இப்படிலாம் என்ன பண்ணாங்க அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்க கொடுத்தீங்களே அதுக்கு மிகுந்த பலன் உண்டு சொல்லிட்டு அந்த மிகுந்த பலனுக்கேற்ற தைரியத்தை விட்டுறாதீங்க. அந்த தைரியத்தை விட்டுறாதீங்க. இன்னும் மேற்கொண்டு நீங்க காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் வேணும், அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு 36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை விட்டுறாங்க. உங்க பொறுமை வேணும், பொறுமை வேணும். பொறுமை இழந்து எதையா மாத்தி செஞ்சுட்டீங்கன்னா பலனே சொல்லிட்டு என்ன சொல்றாரு 37, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அருமையானவளே, வரப்போகிற இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவர் தாமதம் பண்ண மாட்டார். ஆகினால் என்ன நடக்குது பார்ப்போம். 38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். என்ன சொல்றாரு? வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், உங்களுக்கு பலன் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அதே நேரத்தில் பொறுமையா காத்துருங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ண மாட்டார். ஒருவேளை நீ பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்று சொல்லுகிறார் என்று. அருமையான சவுனே, எவ்வளவோ தேவனுக்காக செய்த, தேவனுக்காக அள்ளி கொடுத்த, தேவனுக்காக கிரியை நிரப்பித்த, நல்லது பலன் பரலோகத்தில் உண்டு. நிலையானதும் மேன்மையானதுமான பலன் உனக்கு உண்டு. ஏன்னா நீ கர்த்தரை செவிக்கிறதுனாலே மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமாய் செய்தது நிமித்தமாக பொன்னை பார்க்கலும் வெள்ளியை பார்க்கலும் வெளியேற பெற்ற அந்த பலனை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நீ பின்வாங்கி போவாயானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிடாது. முடிஞ்சு போச்சுங்க. ஆண்டவர் பிரியமா இல்லைன்னா எப்படி தருவார் பலன்? கதை முடிஞ்சு போச்சு. உன் காரியங்களை நம்பி பின்னால போயிடாத, தேவனை விட்டு விலகி பாவம் செஞ்சிடாத. மோசே தேவனிடத்தில் இப்படி ஒரு காரியத்தை சொன்னான். யாத்திராம 32:32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். கவனமா கேளுங்க. இஸ்ரேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை பண்ணிட்டாங்க. ஆகையினால அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே அவங்க பேரை நீங்க கிறுக்கி போடுறதா இருந்தால் அதுக்கு முன்னால் ஏன் பேரை கிறுக்கிருங்க ஆண்டவரே அப்படின்றான். அப்ப இவன் பேர் இருக்கிறது தெரியுது, இஸ்ரேல் ஜனங்களுடைய பேர் இருக்கிறது தெரியுது அவருடைய புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில். ஆனா கிறுக்கிருங்கன்றான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 33:3. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். என்ன சொல்ற? மோசே கேட்கிறான், ஐயா அவங்க பேரை கிறுக்கிறதா இருந்தா ஏன் பேரை கிறுக்கிறீங்க ஆண்டவரேன்னு. ஆனா அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மோசே யார் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ அவர்கள் பேரை தான் கிறுக்குவேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ இவ்வளவு காலம் தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ந்துட்டு நீ பாவம் செய்கிறவனா இருந்தால் அது ரகசியமாவோ துணிகரமாவோ பாவம் செய்கிறதா இருந்தால் உன் பேரை கிறுக்கிடுவார். அப்போ எப்படின்னு பலன் கிடைக்கும் உனக்கு? எப்படி பலன் கிடைக்கும்? நீ பாவம் செஞ்ச நிமித்தம் பலனை இழந்துட்டியே. ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. இது வரைக்கும் நீ பாவம் செஞ்சிட்ட, உன் பேரை கிறுக்கிட்டேன் அப்படின்லாம் என்னைக்கும் சொல்லவே இல்லை. யார்கிட்டையும் அவர் சொல்லவும் இல்லை. எவனுக்கும் அது கிறுக்கியிருக்காரா வச்சிருக்காரான்னு தெரியாத படிக்க வச்சுட்டாரு.
ஆனால் நீயோ நானோ வணங்கணும். நம்ம எவ்வளவோ செஞ்ச ஆண்டவர்கிட்ட இது ஒன்றும் தப்பு செஞ்சுட்டு இருந்தா ஒன்றும் பாவம் இல்லை அப்படின்னு நீ நினைச்சு பாவம் செய்யாத, கிறுக்கிருவ, கிறுக்குனா பலனே போச்சு, போ, இழந்து போயிட்டேன், இழந்து போயிட்டேன், என்ன செய்யலாம்? இல்லாண்டவரே, என்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நீ தரவர். ஒரு நாள் உமக்கு ரோமா பாவம் செய்ய மாட்டாண்டவரே. நான் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ என்ன ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துக்கோ. சரி, நான்காவதாக தேவனை விட்டு விலகி பாவம் செய்யறவனுடைய பலன் போச்சு. ஐந்தாவதாக ஊழியருக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் போச்சு, ஊழியருக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் பலன் போச்சு. ஏன்னா இந்த ஊழியரை ஆண்டவர் தான் சபை கொடுக்கிறார். வேதம் அழகா சொல்லும், எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்கள், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், வேலைக்காரரே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆனால் சபையாரை குறித்து வேதம் சொல்லும், நீங்கள் உங்களை நடத்துறவர்கள், உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணும்படி விழித்திருக்கிறவர்களானபடினால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். யாருக்கு? ஊழியக்காரு கீழ்ப்படிந்து அடங்கணுமா? ஏன்? உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்றாங்க, பெற்றோருடைய வாழ்க்கைக்கு தான் உத்தரவாதம். கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் உனக்கு உத்தரவாதம், புருஷன் மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு அதுக்கு தான் உத்தரவாதம். வேலைக்காரனுக்கு எஜமா, நீ வேலை செய்யறதுனால நான் உன் காரியம் செய்யறேன், அதுக்கு தான் உத்தரவாதம். ஆனால் ஊழியக்காரன் உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்றேன், உத்தரவாதம் பண்ணும்படி விழித்திருக்கிறான் அப்படின்னால் நீங்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி மனப்பூர்வமாய் அவங்களுக்கு அடங்கிடுங்கன்ற, கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஒருவேளை துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது அப்படின்னு சொல்லி எபிரேயர் 13:17 இருக்கு. சரி, எப்படியோ இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பும்போது எப்படி அவங்க பேர் கிறுக்கப்படுது, அல்லனா அவங்க பலன் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறாங்கன்னு சொல்லி மட மட மடன்னு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எண்ணாகமம் 16:1-4. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலித்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். அருமையானோட மோசேனுடைய சித்தப்பா மகன்தான் கோராகு. அந்த கோராகு ஆசாரிய ஊழியம் செய்ய முடியல, லேவியர்களில் ஒருவனாக இருந்து சர்ச் கெடுத்த காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் கொடுத்ததும் பெரிய வேலை தான். ஆனால் இப்போ இந்த கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள ஏலியாவின் குமாரனாகிய தாத்தான் அபிராம் இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு 250 முக்கியஸ்தர்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்து இந்த மோசேக்கும் ஆரோனுக்கு முன்னால் நின்று, மோசே என்ன நீங்கள் பெரிய ஆட்களா, நாங்கள்லாம் சபையார் சாதாரண ஆட்கள் நினச்சிங்களா, உங்களை சபையாருக்கு முன்னால் உயர்த்துறீங்க, எப்படி செய்யலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி காரசாரமாக மோதிட்டாங்க, வாக்குவாதம் தான் பண்ணுறாங்க. ஊழியக்காரன் கத்தர் கொடுத்ததுங்க, அவங்கள நடத்துறதுக்குன்னு கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் மோசேயும் ஆரோனையும் வச்சார். ஆனால் இவங்க அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, ஆகினால ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழுத்து நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மோசே என்ன சொல்கிறான் பாருங்க, 12:13. பின்பு மோசே எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ, எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ. கூப்பிடுறாங்க, தாத்தானையும் அபிராமையும் கொஞ்சம் வந்துட்டு போங்கப்பா, கொஞ்சம் வந்துட்டு போங்க. கூப்பிட்டது ஊழியக்காரன்,
வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, இந்த ஊழியக்காரருக்கு மேல இருந்த வருத்தத்தில், நீ கூப்பிட்டு வந்துடணுமா, நாங்க வர்றதில்லை, என்னமோ கானானு கூப்பிட்டு போறேன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி இந்த மாதிரி பண்றியா அப்படின்னு சொல்லி, இந்த மோசைக்கு மேல வருத்தப்பட்டு நாங்க வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க தேவனால் வைக்கப்பட்ட ஊழியக்காரன் கூப்பிடுறான், நாங்க வரணுங்கிற அவசியம் இல்லை, நான் வர முடியாது, வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போடுறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி வரமாட்டேன்டாங்க, வரமாட்டேன்டாங்க. அதோடு மாத்திரம் இல்லை, இந்த கோராகு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க பாருங்க, வாசிப்போம் 18:19. அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்னியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆஸ்திரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. என்னவா, ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக சபையார் எல்லாரையும் கூட்டி செய்தான். எதுக்காக, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இருக்குது. அப்படியானா இவ்வளவு விரோதத்தையும் ஜனங்களுக்குள்ள திணிச்சிட்டாங்க. மோசேயை பற்றியும் ஆரோனை பற்றியும் தேவனால் வழிநடத்தப்படுகிற இந்த ஜனங்களுக்குள்ளே மோசேயை பற்றியும் ஆரோனை பற்றியும் கசப்பான காரியத்தை திணிச்சு விட்டானுங்க. அதனால சபையார் எல்லாருமே ஆசரிப்பு கூடாதுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தேவன் வச்ச ரெப்ரசன்டேட்டிவ்ங்க மோசே ஆரோன். ஆனா அவங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூட்டிட்டாங்க. ஆனா நடந்தது என்ன எல்லாருக்கும் தெரியும். இதற்கு காரணமா இந்த கோராகு, தாத்தான் அபிராம் ஓன் 250 விஐபிஸ். என்ன நடந்தது, தேவனுடைய ஊழியக்காரனை அற்பமா எண்ணி அவனுக்கு விரோதமா பேசி அவனுக்கு விரோதமா கூட்டத்தை கூட்டி காரியங்களை செஞ்சது நிமித்தமாக நடந்தது என்ன, 31 35 முடியும். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபங்காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. அருமையானே, தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பினவருடைய நிலைமையை கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. எண்ணாகமம் 26:9-10. எலியாபின் குமாரன் நேமுவேல், தாத்தான் அபிராம் என்பவர்கள், இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விலங்கிடந்தனாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். அருமையானவளே, என்ன நடந்துன்னு பாருங்க, வேற ஒன்றும் கிடையாது, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வாக்குவாதம் தான் பண்ணாங்கன்னு போடுது. வாக்குவாதம் தான், தேவன் தந்த ஊழியக்காரர் ஆயிட்டேன்னு சொல்லி நினைக்கல, இவங்க என்ன பெரிய ஆட்களா, நாங்கள்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அப்படிங்கிற எண்ணத்தில் செஞ்சாங்க. ஆனால் நடந்தது என்ன, பூமி பிளந்தது, போயிட்டாங்க. அதே நேரத்தில் 250 பேர் அக்னி பட்சித்தது. அதோடு மாத்திரமில்லை, என்ன சொல்லுது பாருங்க 11. கோராகின் குமாரரோ சாகவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாயிட்டு பர்டிகுலராக எழுதி பாருங்க, கோராகின் குமாரரோ சாகவில்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன, கோராகின் குமாரர் தகப்பனோடு ஒத்து போகவில்லை. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு தகப்பனோடு கூட ஒத்து போகவில்லை. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு தகப்பனோடும் தகப்பனோடும் கூடின கூட்டத்திற்கு ஒத்து போகவில்லை. அவர்கள் ஊழியர்களோடு கூட இணைந்து நின்றதுனாலே அவர்கள் சாகவில்லை.
என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. அருமையானவளே, கோராகின் புத்திரோ சாகவில்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஊழியக்காரரோடு செஞ்சு நிற்கிற அந்த கூட்டத்தாருக்கு நன்மை செய்கிறவர், பலன் தருகிறவர். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் நடக்கிறது வேற, பலன் நடந்துருவாங்க. நீங்கள் பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாருங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இன்னைக்கு அதுதான் தியானிச்சோம், பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கணும். பலன் வித்தியாசமானது, விலையேறப்பெற்றது. பொன்னை பார்க்கிறோம், தங்கத்தை பார்க்கிறோம், அவர் பலன் விலையேறப்பெற்றது. அருமையானே, ஆனால் பலனை இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாயிருப்போம். எதனால பலன் இழந்து போகிறாங்கன்னா, மனுஷர் காண வேண்டும் என்று செய்வதனாலே பலனை இழக்கிறாங்க. ரெண்டாவது, தேவனுக்காக அல்ல, நான் மனுஷனுக்காக தான் செய்கிறேன் போ அப்படின்னு சொல்லி மனுஷனுக்காக நீ எதையாவது செய்தால் அப்பவும் பலன் இழந்துருவேன். மூன்றாவது, ஆடம்பரமாய் வாழும்போது பலன் போயிடும். நான்காவது, தேவனை விட்டு விலகி பாவம் செய்தால் பலன் போயிடும். ஐந்தாவது, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் செயல்பட்டால் பலன் போயிடும். ஆண்டவரே சொல்லுவோமா, ஆண்டவரே நான் என்னுடைய பலனை இழந்து போகாதபடிக்கு நான் எச்சரிக்கையாக இருக்க என்னை ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே என் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க என்னை ஒப்புக் கொடுக்குறேன். வேணாம் ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு விலையேறப்பெற்ற பலனை வச்சிருக்கீங்களே, அதிக மேன்மையும் மேன்மையான பலனை வச்சிருக்கீங்கன்னு போட்டுக்குதே. ஆண்டவரே நிலையான பலன் உண்டுன்னு சொன்னீங்களே, அதை நாங்கள் இழந்து போயிடக்கூடாது, எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கத்து நோக்கிப்பார். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே நாங்கள் பல வாரங்களாக தியானித்து வருகிறோம். தேவனே, இந்த நாளிலும் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி எனக்கும் எங்களுக்கும் கற்றுத்தந்தீரே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பலன் எவ்வளவு விசேஷமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்பதனாலே நிலையான ஆண்டவரே பலன் எங்களுக்கு உண்டு என்பதை அறிந்து நாங்கள் தேவனே உமக்கு பிரியமாய் மாத்திரம் வாழ உதவி செய்யுங்க. மேன்மையானது நிலையானதுமான பலனை நாங்கள் எங்கள் தேவனாலே பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கை அமையட்டும். தேவனே, எங்கள் பலனை குறித்து நாங்கள் தியானித்தோம், அது பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் உம்முடைய பலன் விசேஷித்தமானது என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட பலனை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு தேவனே நீர் என்னை எங்களையும் காத்து கொள்வீராக. விசேஷமாக நாங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி எதையாவது செய்து நாங்கள் பலனை இழந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல, தேவனுக்காக அல்ல, நான் இவங்களுக்காக செஞ்சேன் அவங்களுக்காக செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவரே மனுஷருக்காக நாங்கள் செய்தாலும் எங்கள் பலனை இழந்து போவோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆடம்பரமாய் வாழும்போது எங்கள் பலனை இழந்து விடுவோம் என்பதையும் நீர் கற்றுத்தந்தீர் ஆண்டவரே. எளிமையான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே நாங்கள் தேவனை விட்டு விலகி பாவம் செய்வோமானாலும் ஆண்டவரே நாங்கள் பரலோகத்தை இழப்போம், ஆண்டவரே நீ தருகிற பலனை இழந்துருவோம் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பாவத்தை நாங்கள் மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவன் தந்த ஊழியரே தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் என்பதை எண்ணி ஆண்டவரே அவங்களை கீழ்ப்படிந்து நடக்கிற இருதயத்தை உடைய மக்களுக்கு தருவீராக. அவளுக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் போது தேவனே, அன்னைக்கு சீஷ இடத்துல சொன்னீங்களே, உங்களை கனம் பண்ணுவேன் என்ன கனம் பண்ணுகிறான், உங்களை அசட்டை பண்ணுங்கள் என்ன அசட்டை பண்ணுகிறாள், என்ன அசட்டை பண்ணு என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறார்கள்னு சொன்னி சீஷர்களுக்கு சொல்லியது போல ஊழியக்காரர் அசட்டை பண்ணா இயேசு அசட்டை பண்ணது மாதிரி, இயேசு அசட்டை பண்ணா தேவனையும் அசட்டை பண்ணது மாதிரி ஆயிருமா? ஆண்டவரே இந்த வேளையில் ஜெபிக்கிறோம், எங்கள் சபையை சார்ந்த யாரும் ஊழியக்காரருக்கு விரோதமாய் ரகசியமாகவோ துணிகரமாகவோ பாவம் செய்து ஆண்டவரே வாழ்க்கையில பலனை இழந்து போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் கருத்தில் கொடுக்குறோம்,
அந்த பூர்ண பலனை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் எங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அன்யமார்ந்த சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக ஆமென். ஹல்லேலூயா 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 ஜீசஸ்.